அல்லி அர்ஜுனா படத்தில் வருவது போல் போலி காவல் நிலையத்தையே ஒரு கும்பல் பீகாரில் நடத்தியுள்ளது. அந்த காவல் நிலையத்திற்கு நேர்காணல் நடத்தி போலீஸ் வேலைக்கு ஆட்கள் எடுத்து அவர்களுக்கு சம்பளமும் கொடுத்துள்ளனர். தங்களை உண்மையான போலீஸ் என கருதி 8 மாதமாக பணியாற்றி வந்தவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? பீகார் மாநிலம் பான்கா மாவட்டத்தில் மாவட்ட தலைமையகம் அருகே 2 காவலர்கள் சீருடையில் நின்று கொண்டிருந்ததை பான்கா காவல் நிலைய காவலர் ஒருவர் பார்த்திருக்கிறார். அவர்கள் வைத்திருந்த கை துப்பாக்கி வழக்கமாக காவலர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கி போல் இல்லாததால் சந்தேகம் அடைந்திருக்கிறார். இதையடுத்து அவர்களிடம் சென்று எந்த காவல் நிலையத்தில் பணியாற்றுகிறீர்கள் என விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் பாட்னா ஸ்காட் டீம் என்ற சிறப்பு பிரிவில் வேலை செய்வதாக கூறியுள்ளனர். இது குறித்து விவரமறியாத பான்கா போலீசார் உயர் அதிகாரிகளிடம் விசாரித்துள்ளனர். அப்படி ஒரு பிரிவு பீகார் காவல்துறையிலேயே இல்லை என கூறியிருக்கின்றனர். இதனால் உங்கள் காவல் நிலையம் எங்கு உள்ளது என அவர்களிடம் கேட்டபோது மாவட்ட தலைமையக விருந்தினர் மாளிகை அருகே உள்ளதாக கூறியிருக்கின்றனர். இதையடுத்து பான்கா போலீசார் அவர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்றிருக்கின்றனர். அங்கு சென்றபோது போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு காவல் நிலையமே செயல்பட்டுள்ளது. அனிதாதேவி என்ற பெண் அந்த காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்துள்ளார். அவருக்கு கீழ் 4 காவலர்களும் பணியாற்றியுள்ளனர். அங்கு பொதுமக்கள் பலர் பான்கா காவல் நிலையத்தில் அளிக்க வேண்டிய புகார் மனுக்களும் இருந்துள்ளது. போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்ட போது அந்த காவல் நிலையத்தில் அவர்கள் அனைவரும் கடந்த 8 மாதமாக பணியாற்றி வருவதாக கூறியுள்ளனர். போலா யாதவ் என்ற மூத்த காவல்துறை அதிகாரி நேர்காணல் நடத்தி தங்களை இந்த காவல் நிலையத்தில் பணிக்கு சேர்த்ததாகவும் 1 ஆண்டுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி என்றும் பிறகு நிரந்தர பணி என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பதவிகளுக்கு ஏற்ப சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ்குமார் என்பவர் போலா யாதவிடம் 70,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்த பணிக்கு சேர்ந்திருப்பதும் தெரிய வந்தது. இவர்களுக்கு பாட்னா ஸ்காட் டீம் என பெயர் வைத்து அரசு கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் ஒப்பந்ததாரர்களிடம் சென்று விசாரணை நடத்தி பணம் வசூலிக்க போலா யாதவ் உத்தரவிட்டு வந்துள்ளார். மேலும் அங்குள்ள தொழிலதிபர்கள் வியாபாரிகளிடமும் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பணத்தை வாரந்தோறும் போலா யாதவிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து இது உண்மையான காவல் நிலையம் இல்லை என்றும் நீங்கள் உண்மையான போலீஸ் இல்லை என்றும் பான்கா போலீசார் கூறியிருக்கின்றனர். ஆனால் அதை நம்ப மறுத்து சீருடையில் இருந்த பாட்னா ஸ்காட் டீம் காவலர்கள் தங்கள் உயர் அதிகாரியான போலா யாதவை தொடர்பு கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்த போலீசார் அவர்களை கைது செய்து பான்கா காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் அங்கிருந்த சீருடைகள், காவல்துறை பேட்ச்கள், நாட்டு துப்பாக்கி, முதல் தகவல் அறிக்கை ஆவணங்கள், பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கும்பலின் தலைவன் என கூறப்படும் போலா யாதவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல் பீகாரில் வேறு எங்கும் பாட்னா ஸ்காட் டீம் என்ற பெயரில் போலி காவல் நிலையங்கள் செயல்படுகிறதா என விசாரிக்க பீகார் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. ஒரு காவல் நிலையத்தையே போலியாக நடத்தி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பீகார் மக்களையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.